சுந்தரி சீரியல் அப்கமிங் எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ப்ரிடிக்ஷன் பண்ணலாம் வாங்க. சுந்தரி அப்பத்தா சொன்னதை யோசிச்சு பார்க்குறாங்க. இந்த கார்த்திக் நம்மளை பிடிக்கலன்னு அணு கூட சேர்ந்து வாழ்ந்தான். சரி அப்புறம் ஏன் என்னை படிக்க விடக்கூடாது, எக்ஸாம் எழுதி நான் பாஸ் ஆகிடக்கூடாதுன்னு நினச்சான்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் சரி என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுருதாங்க. அடுத்த நாள் காலையில் தூங்கி எழுந்திக்கிறாங்க. பக்கத்தில் பார்த்தா தமிழை காணும், பயந்து போயிருந்தாங்க. தமிழ் தமிழ்னு கூப்பிடுறாங்க, தமிழை காணும். ஹாலுக்கு போய் பார்க்குறாங்க. அப்பத்தா என்ன செடி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க. சுந்தரி தமிழை காணும் அப்பத்தான்னு சொல்கிறாங்க. அப்பத்தாவும் இதுக்கு தான் இவ்வளோ பயந்தியா, அவ அந்த கார்த்திக் ரூமில் தான் இருப்பா, போய் கூட்டிட்டு வான்னு சொல்கிறாங்க. சுந்தரியும் அப்பத்தா சொன்னதை கேட்டுட்டு கார்த்திக் ரூமுக்கு போகிறாங்க. பார்த்தா தமிழுக்கு கார்த்திக் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டே இருக்காரு. தமிழும் சுந்தரியை பார்த்ததும் வாங்கம்மா நீங்களும் சாப்பிட்றீங்களா, மாஸ்டர் அம்மாவுக்கு ஊட்டி விடுறீங்களான்னு சொல்கிறா. சுந்தரி தமிழ்கிட்ட அம்மாட்ட சொல்லாமல் இப்படி வரலாமா தமிழ், அம்மா பயந்து போயிட்டேன் தெரியுமான்னு சொல்கிறாங்க. தமிழும் மாஸ்டர் தாம்மா கூப்பிட்டாங்க, அதான் வந்தேன்னு சொல்கிறா. சுந்தரி தமிழ் மேலே கோவப்படாமல் பொறுமையாக சரி தமிழ் அம்மாவுக்கு பசிக்கு வரியாக சாப்பிட போகலாமான்னு சொல்கிறாங்க. தமிழும் நீங்கள் போய் சாப்பிடுங்க, எனக்கு மாஸ்டர் ஊட்டி விட்டுருவாங்கன்னு சொல்கிறா. சுந்தரி அதுக்கு நான் ஏன் தமிழ் பாப்பா கூட தான் சாப்பிடுவேன், இல்லைனா நான் சாப்பிட மாட்டேன் போ தமிழ்னு சொல்லிட்டு ஹாலுக்கு போயிருந்தாங்க. தமிழ் மாஸ்டர்கிட்ட மாஸ்டர் போதும் நீங்கள் சாப்பிடுங்க, நான் அம்மா கூட போய் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஹாலுக்கு வந்துருதா. அம்மா வாங்க சாப்பிட்லாம்னு சொல்கிறா. சுந்தரியும் சரி வான்னு சொல்லிட்டு தமிழுக்கு சாப்பாடு கொடுக்காங்க. கார்த்திக் ரூமை விட்டு வெளியில் வந்து சுந்தரியை பார்க்குறாரு. சுந்தரியும் கார்த்திக்கா பார்க்குறாங்க. சுந்தரி மனசுக்குள்ள என்னடா இனி நான் தமிழ் ஒன்ட்ட பேசுனா பழகுனா அவன் மேலே கோவப்பட போகிறது இல்லை, அதுக்கு பதிலாக அவன் மேலே என்னோட அன்பையும் பாசத்தையும் உன்னை விட அதிகமாக காமிக்க போகிறேன். அப்புறம் அவன் உன்னை விட்டு தானாக என் கூட சேர்ந்துருவான்னு நினைக்கிறாங்க. கார்த்திக் மனசுக்குள்ள நீ என்னதான் பண்ணாலும் தமிழை உன்கிட்ட இருந்து பிரித்து நான் அணுவை விட்டு பிரிஞ்சு இருந்த வழியை உனக்கு கொடுக்காம விட மாட்டேன்டின்னு நினைக்கிறாரு. முருகன் லக்ஷ்மிகிட்ட சரிம்மா சுந்தரிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்துருவோம், வா ஐயப்பன் வீட்டுக்கு போய் இது விஷயமா பேசிட்டு வரலாம்னு கூப்பிட்டு போகிறாங்க. ஐயப்பனும் முருகன் வந்ததும் வாங்க அண்ணன் வாங்க அண்ணின்னு கூப்பிட்டு லதாவை காஃபி போட்டு கொண்டு வர சொல்கிறாங்க. லதாவும் காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் நல்லா பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் முருகன் ஐயப்பன்கிட்ட சுந்தரி பற்றி ஒரு விஷயமா பேச வந்தேன், நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுத்து சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஐயப்பனும் என்ன விஷயம்னு கேட்குறாரு. முருகன் சுந்தரிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வைக்கணும்னு நானும் லக்ஷ்மியும் முடிவு பண்ணியிருக்கோம், அதை பற்றி பேசிட்டு போகலாம்னு தான் வந்திருக்கோம்னு சொல்கிறாரு. ஐயப்பனும் நல்ல விஷயந்தானே பண்ணிடலாம்னு சொல்கிறாரு. முருகன் நம்ம ஊரில் ராசாத்தி மகன் நல்லா படிச்சிருக்கான், நல்ல வேலையிலையும் இருக்கான், அவனை தான் சுந்தரிக்கு பேசி முடிக்கலாம்னு இருக்கோம், நீ என்ன சொல்கிறேன்னு ஐயப்பன்கிட்ட கேட்குறாரு. ஐயப்பனும் அப்படியா, ஆமாம் நல்ல பையன்தான், அவன் நம்ம சுந்தரிக்கு நல்ல பொருத்தமாக இருப்பான்னு சொல்கிறாங்க. அப்போ லதா ஐயப்பன்கிட்ட ஒரு நிமிஷம் உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டு போகிறாங்க. போயிட்டு சுந்தரிக்கு வெற்றியை பிடிச்சிருக்கு, அதே மாதிரி வெற்றி தம்பிக்கும் சுந்தரியை பிடிச்சிருக்கு, உங்கள் அண்ணன்ட்ட சொல்லி வெற்றி தம்பிகிட்ட பேச சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஐயப்பனும் அப்படியாமா சரின்னு சொல்லிட்டு ஹாலுக்கு வராரு. முருகன் என்ன ரெண்டு பேரும் உள்ளே போய் என்ன ரகசியம் பேசிட்டு இருக்கீங்கன்னு சிரிச்சுட்டே கேட்குறாரு. ஐயப்பனும் அது ஒன்றும் இல்லைன்னா சுந்தரியோட ஃப்ரெண்டு வெற்றி தம்பி இருக்கார்ல, அவருக்கு சுந்தரியை பிடிச்சிருக்கு போல, நம்ம சுந்தரிக்கும் அவரை பிடிக்கும்னு லதா சொல்கிறா, என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. முருகனும் சுந்தரிக்கு பிடிக்கும்னா வெற்றி தம்பியவே பேசிடலாம்னு சொல்லிட்டு இப்போ வெற்றி தம்பி வீட்டுக்கு போய் பேசிட்டு வரலாமான்னு சொல்கிறாரு. ஐயப்பனும் வாங்க போகலாம்னு சொல்கிறாரு. முருகன் போகிற வழியில் பஸ் ஸ்டாண்டில் மல்லிகா அம்மா நிற்கிறாங்க, அவங்களையும் கூப்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. வெற்றி ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காரு. அகில் அப்பா சீக்கிரம் கிளம்புங்க ஸ்கூலுக்கு டைம் ஆகிருச்சுன்னு சொல்கிறான். வெற்றியும் 10 மினிட்ஸ் வெயிட் பண்ண அகில் அப்பா வந்துருதேன்னு சொல்கிறாரு. அகில் இன்னைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குப்பா நான் சீக்கிரம் போகணும்னு சொல்கிறான். அப்போ உஷா நான் போய் அகிலை ஸ்கூலில் விட்டுட்டு வரேன்,
வா அகில் போலாம்னு உஷா அகில ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போறாங்க. வெற்றி அம்மா சாப்பாடு எடுத்து வச்சுட்டு வெற்றிய சாப்பிடவாடான்னு கூப்பிடுறாங்க. அப்ப வெற்றி வீட்டுக்கு முருகன் ஐயப்பன் மல்லிகா எல்லாரும் வராங்க. வெற்றி அம்மாவும் வாங்கன்னு கூப்பிட்டு வீட்டுக்குள்ள உட்கார வைக்கிறாங்க. வெற்றிய சீக்கிரம் வாடான்னு கூப்பிடுறாங்க. வெற்றியும் வந்து பாக்குறாரு. முருகன் ஐயப்பன் எல்லாரையும் பார்த்து வணக்கம் வாங்க வாங்கன்னு சொல்றாங்க. முருகன் நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, சுந்தரிய வெற்றி தம்பிக்கு கல்யாணம் பண்ண பேச வந்திருக்கோம், உங்களுக்கு சம்மதமா இந்த தட்டை வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு மல்லிகா அம்மா கையில தட்டை கொடுத்து வெற்றி அம்மாட்ட கொடுக்குறாங்க. வெற்றி அம்மாவும் வெற்றிய பாக்குறாங்க. வெற்றி வாங்கிக்கோங்கம்மான்னு தலைய ஆட்டுறாரு. வெற்றி அம்மா வாங்கிக்கிறாங்க. முருகன் ரொம்ப சந்தோஷப்பட்டு தட்டு மாத்தியாச்சு, மற்ற விஷயம்லாம் இன்னைக்கே பேசி முடிச்சிடலாம், நீங்க அம்மாவை கூப்பிட்டு சுந்தரிய பொண்ணு பார்க்க வாங்க இன்னைக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. வெற்றிக்கு ஒரே சந்தோஷம், அவங்க அம்மாவை சீக்கிரம் கிளம்புங்கம்மா போலாம்னு சொல்றாரு. ஐயப்பன் முருகன் எல்லாரும் சுந்தரி வீட்டுக்கு வராங்க. சுந்தரியும் அம்மா வாங்க மாமா வாங்க என்ன எல்லாரும் ஒன்னா வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க. எல்லாம் நல்ல விஷயம்தான்னு லக்ஷ்மி சொல்றாங்க. வெற்றி அம்மா அப்பத்தாக்கு கால் பண்றாங்க. அப்பத்தாவும் எடுத்து பேசுறாங்க. அப்போ வெற்றி அம்மா ஐயப்பன் முருகன் அவங்க வீட்டுக்கு வந்து தட்டு மாத்திட்டு போன விஷயத்த சொல்றாங்க. அப்புறம் அவங்களும் வெற்றியும் பொண்ணு பார்க்க கிளம்பி வர்றத சொல்றாங்க. அப்பத்தாக்கு ஒரே சந்தோஷம். சுந்தரிய கூப்பிட்டு மாலினியையும் கூப்பிட்டு ரூம்குள்ள போய் சுந்தரிய ரெடி பண்றாங்க. சுந்தரியும் ஏன் அப்பத்தா இப்ப என்ன ரெடி பண்றீங்கன்னு கேக்குறாங்க. அப்பத்தா சொல்றேன் நீ அமைதியா இருன்னு சொல்றாங்க. மாலினியும் எதுக்கு அப்பத்தான்னு கேக்குறாங்க. அப்பத்தா மாலினிய மட்டும் தனியா கூப்பிட்டு போய் இப்படி பொண்ணு பார்க்க வராங்கன்னு விஷயத்த சொல்லிட்டு நீ ரெடி பண்ணு, நான் போய் காஃபி போட்டு ஸ்வீட்லாம் எடுத்து வைக்கிறேன்னு சொல்றாங்க. மாலினியும் சரின்னு சொல்லிட்டு சுந்தரிய அழகா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சுந்தரி நீயாவது சொல்லு மாலினி, இப்போ எதுக்கு என்ன ரெடி பண்றீங்க, மாப்பிள்ள எதுவும் பார்க்க வராங்களான்னு கேக்குறாங்க. மாலினியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்றாங்க. வெற்றி அவங்க அம்மாவை கூப்பிட்டு சுந்தரி வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்பத்தா அவங்கள வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. அப்புறம் அப்பத்தா மாலினிட்ட போய் சுந்தரி ரெடி ஆகிட்டாளான்னு கேக்குறாங்க. மாலினி பக்காவா ரெடி பண்ணிட்டேன் பாருங்கன்னு காமிக்கிறாங்க. அப்பத்தா சுந்தரிய பார்த்து என் கண்ணே பற்றும் போல அழகு குட்டிடி நீனு சொல்றாங்க. அப்புறம் காஃபி ஸ்வீட்லாம் சுந்தரி கையில கொடுத்து மாலினிய கூப்பிட்டு போக சொல்றாங்க. சுந்தரி எனக்கு தெரியும் அப்பத்தா, பொண்ணு பார்க்க தானே வந்திருக்காங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம ஏன் இப்படி முடிவு பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. மாலினி நீ போய் மாப்பிள்ளைய பாரு, உடனே ஓகே சொல்லிடுவேன்னு சொல்றாங்க. சுந்தரி மாப்பிள்ளை என்ன கமலஹாசன் மாதிரியா இருக்காரு, ஓகே சொல்லன்னு கலாய்க்கிறாங்க. அப்பத்தா நேரம் ஆயிடுச்சு கூப்பிட்டு போனு மாலினிட்ட சொல்றாங்க. மாலினியும் சுந்தரிய கூப்பிட்டு போறாங்க. வெற்றி சுந்தரிய பாக்குறாரு. சுந்தரி வெற்றி தான் மாப்பிள்ளையா வந்திருக்கிறத பார்த்து ஷாக் ஆகி நிக்கிறாங்க.